ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. வெல்கம் டு அவர் சேனல். தாம்பத்தியம் தொடங்கின உடனே நிறைய ஆண்களுக்கு மடமடன் வந்துருது. வடிவேலு ஒரு படத்துல சொல்ற மாதிரி குட்டிருச்சு கொட்டிருச்சுன்னு ரொம்பவே கவலைப்படுறாங்க. உச்சத்துல இந்த மாதிரி திரவம் ஏர்லியரா வந்துருச்சுன்னா தாம்பத்தியம் சோழி சுத்தங்க. ஒரு சில குடும்பத்துல எல்லாம் இன்னைக்கும் போச்சான்னு ஓபனாவே கேட்டுருவாங்க. ஆண்களுக்கு கண்டிப்பா இது ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை தாங்க ஏற்படுத்துது. தாம்பத்தியம் மூடும் நல்லா உருவாகணும், அதே நேரத்துல திரவம் போயிடாமையும் கண்ட்ரோலா இருக்கணும். இத ரெண்டையும் மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய கலங்க. இந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, எதுக்கு எடுத்தாலும் விடுக்கு விடுக்குன்னு கோவப்படுறவங்க ஒழுங்கா தாம்பத்தியம் பண்ண மாட்டாங்களாம். இந்த மாதிரியான ஆட்கள் மாங்கு மாங்குன்னு பண்றேன்னு திரவத்தை முந்த விட்டுருவாங்க. மேலும் மனைவி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை திருத்திக்கிற மனப்பான்மையும் இருக்காது. சோ கணவன்மார்களை தேர்ந்தெடுக்க மனைவிமார்களுடைய முழு வெயிட்ட தாங்கின மாதிரியான ஆங்கிள்லயே தாம்பத்திய நடக்காது. இந்த தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே பண்ற இந்த மிஷன் ஆங்கிளால பொண்ணுங்களுக்கு ஒரு நன்மையும் நடக்காதுங்க. உண்மையை சொல்லணும்னா போக போக கணவன்மார்கள் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுனா மனைவிமார்களுக்கு உச்சம் கிடைக்காம தாம்பத்தியம் மட்டும் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கும். அடுத்து ஆண்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், காதல் தசைநார வலுப்படுத்துறது. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, மர்ம இடத்துக்கும் சீட்டு பகுதிக்கும் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய தசைநார்கள். இதுல சில நல்ல பயிற்சிகள் பண்றது மூலம் கணவன்மார்கள் தங்களோட ராக்கெட்டை நல்ல ஃபுல் ஃபோர்ஸ்ல கொண்டு வந்துடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தாம்பத்தியத்துல உச்சம் முடிஞ்சு திரவம் போயிருச்சுன்னா பெரும்பாலானவங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு ராக்கெட் எடுத்துறாங்க. வேலை முடிஞ்சுன்னா ராக்கெட் சின்னூண்டாகதாங்க செய்யும். ஸ்டில் 1 or 2 minutes அந்த இடத்த வளம் வர்றதுதான் ஒரு பொண்ணுக்கு உண்மையான நன்மையை தரும். இந்த தாம்பத்திய தவிப்ப அந்த 2 நிமிஷத்துல கூட கணவன்மார்களால பூர்த்தி செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.